எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ, ப்ரெஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். சமீப காலத்தில் நான் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போயிட்டு இருந்திருக்கேன். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் முன்னாடிலாம் ஸ்பீச் கொடுக்கறது ஓரளவுக்கு ஈஸி. என்னை பாட வைப்பாங்க, டைலாக்ஸ் சொல்ல வைப்பாங்க, நான் பாட்டுக்கு ஆ இங்கேயும் பாடணுமா மனப்பாடம் பண்ண ஸ்பீச்சை கொஞ்சம் முடிக்கிறேங்க, அதுக்கப்புறம் பாடலாம். பட் டுடே இஸ் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா என் ஃபேமிலி வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னை இப்படி ஒரு ஸ்டேஜில் பேசி அவங்க பார்த்ததில்லை. எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், எங்கள் அக்காவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் மாமாவாக இருக்கட்டும், அவரோட ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ் வருண், சுஸ்மேரா, கீது ஆண்டி, லக்ஷ்மி ஆண்டி, குட்டி ஸ்ரேயா, கீதா ஆண்டி, அக்ஷிதா, எல்லே அக்ஷிபி, எல்லா ஸ்ரீகாந்த், எல்லாருக்கும் ஒரு ஓ பண்ணுங்க ப்ளீஸ். வித்யா ஆண்டி, மாலமாசி, யா, இவங்க எல்லாரும் தான் இங்கே. பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தேம் ஐம் ஹியர் டுடே. அவங்கள எல்லாமே நான் ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. விடாமுயற்சியோட ஒரு கூட்டம் டே அண்ட் நைட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தி டைரக்ஷன் டீம், பார்கவி, ஸ்டான்லி, ஷரா, கரண், வினோத், வெங்கடேஷ் சார், ஆல் ஆஃப் தெம். ஐ கெட் டு த கோ டைரக்டர் அண்ட் தி டைரக்டர் லேட்டர். பட் விடாமுயற்சியோட என்னை விட டெய்லி வேலை செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பேஷனேட்டாக நம்ம படம் நல்லா வரணும், நல்லா ஓடணும், நம்ம எஃபர்ட் எல்லாம் வீணாக போகக்கூடாதுன்னு ஒரு வெறியோட வேலை செஞ்சாங்க. ஸோ தேங்க்யூ. நான் அவங்கள ரொம்ப ட்ரபிள் பண்ணியிருக்கேன். ஐ நோ ஐவ் ட்ரபிள் யூ லாட். ஐட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே சாரி அண்ட் தேங்க்யூ. வேறு இருங்க தலைவா, வரன் தலைவா உங்களுக்காக. ப்ரொடியூசர் முகேஷ் சார், ஒரு டப் ஸ்மாஷ் மூலமா என்ன பார்த்துட்டு இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு ஆதித்ய அவர் மாவா கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. ஐ எம் நத்திங் வித்வுட் யூ ஹியர் டுடே. அண்ட் மியூசிக் டிரெக்டர் ரதன் சார் என்னை அவ்வளோ அழகாக பாட வச்சாரு. ஹி கெப் புஷிங் மீ. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த பாட்டு பாடலாமா வேணாமா, சரி ஜஸ்ட் ஒரு ரேப் பண்ணலான்னு. பட் என்னை மோட்டிவேட் பண்ணி ஹி புஷ் மீ அண்ட் ஹி மேட் தட் எதர்கடி சாங் ஹேப்பன் டுடே. மைக்க சரிப்பா, இருங்கப்பா. கோ டிரெக்டர் அண்ட் டிரெக்டர் ஷௌர்யா அண்ட் கிரிசா. Should I say director Girisa and Shaurya, co-director? இந்த படத்தோட ஆரம்ப காலத்தில் நான் அவங்க கிட்ட நான் அவ்வளோ பேசலை. பட் செட் கூட நுழைஞ்சோடனே ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஆதித்ய வர்மா வாஸ் இன் த பெஸ்ட் ஹேண்ட்ஸ் பாசிபிள். ஐ வில் நெவர் ஃபர்கெட் வாட் யூ கைஸ் ஹவ் டன் ஃபார் மீ, ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். அண்ட் மை வண்டர்ஃபுல் கோஸ்டார்ஸ் பிரியா அண்ட் பனீட்டா ஆல்வேஸ் சப்போர்ட்டட் மீ, நெவர் கேவ் அப் ஆன் மீ, கெப் புஷிங் மீ ஆல்வேஸ் அண்ட் ஹவ் ஆல்வேஸ் பின் தேர் ஃபார் மீ. என்னப்பா அண்ட் தென் டு கெட் to one of the biggest blessings for our film, Ravi K. Chandran sir, to work with a legend like you sir on my first film is the biggest blessing. There is absolutely nothing I've done to deserve that, but somehow I have. I hope I've done you proud. I hope I've done justice to your camera sir. Thank you. And Anbu, Danush, my friends in this movie, macha, it was too much fun da, you know it was. Thank you guys. இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி தான் வந்தேன். I learned this all by heart. அதான் 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 பட் ஒரு ஆள் பற்றி நான் பேச விரும்புகிறேன். அண்ட் நான் இந்த விஷயத்த நான் மடப்பாடம் பண்ணல, பிகாஸ் ஐ தாட் இங்கே வந்து நின்று இங்கே நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ நான் சொல்லுவேன்னு நினச்சேன். அப்பா, ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் ஃபார் யூ. நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க விக்ரம் சார்னா டெடிக்கேஷன் சொல்லுவாங்கல்ல, ஆனால் இந்த படத்துக்காக அவர் டெடிக்கேட் பண்ண டைம், அவர் டெடிகேட் பண்ண எஃபர்ட்ஸ், அவர் என்ன வாட் எவர் இஸ் டன் ஃபார் திஸ் மூவி இஸ் 100% மோர் தென் எனி டெடிகேஷன் ஹீஸ் டெடிகேட்டட் பிஃபோர். ஐ டோன்ட் நோ தட் இஸ் த ரைட் வே டு சே இட். எங்கள் அப்பா ஒரு நல்ல நடிகர்னு எனக்கு தெரியுங்க, பட் அதை விட அவரோட நல்ல அப்பா. இது அவர் ஒரு ஒரு நடிகராக என்னை டிரெக்ட் பண்ணல, ஒரு அப்பாவாக என்னை டிரெக்ட் பண்ணார். அண்ட் அவர் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை அவர் இல்லாமல். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன வேணாலும் இருக்கட்டும், என் பேச்சு, என் நட, என் நடிப்பு, அதெல்லாம் அப்பா தான். இட்ஸ் ஆல் ஒன் நேம்.
அதான் நீங்க பாக்குறது அப்பாட இன்னொரு முகம் தான், இன்னொரு அவதார் தான். அவருக்கு அவருக்கு 22 வயசு இருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரோ அது என்ன பண்ண வச்சாரு. அண்ட் அப்பா சொல்ற முக்கியமான விஷயம், ஃபேன்ஸ் கொடுக்குற அன்புக்கும் பாசத்துக்கும் அது பக்கத்துல ஒண்ணுமே இல்லைங்க. தேர்ஸ் நத்திங், தேர்ஸ் நத்திங் லைக் திஸ் ஃபீலிங். உங்களை எல்லாமே நான் ஒண்ணுமே இல்லை. லாஸ்டா லாஸ்டா ஒரே ஒரு பர்சன், ஒரே ஒரு விஷயங்க, ஒரே ஒரு விஷயம், எங்க அம்மா, எங்க அம்மா தான் இந்த ஸ்பீச்சை எழுத ஹெல்ப் பண்ணாங்க. ஏம்மா அம்மா ஓடி போயிடாதம்மா, இப்படி குனிஞ்சிட்டாங்க. எங்க அம்மானா இப்படி பிடிக்காது, எங்க அம்மானா காம்ப்ளிமெண்ட் பண்ணால் பிடிக்காது, இப்படின்னு பாராட்டினா பிடிக்காது. பட் டெய்லி என்னை ஊட்டி என்னை கரெக்டாக தூங்க வச்சு என் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து டெய்லி திட்டி டேய் ஏதாவது பண்ணுறான் உன் வாழ்க்கையோடன்னு, எங்கள் அம்மானால தான், எங்கள் அம்மா அப்பானால தான் நான் இங்கே இருக்கேங்க. எங்கள் அம்மா அப்பா அம்மாவில் மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். எல்லோரும் சொல்லுவாங்க டெபியூ ஆக்டர் விக்ரம் சார் பையன் ஆதித்ய வர்மா இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நான் என் எங்கள் அப்பாவாம நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். அது அது அதனால மட்டும்தான் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டு சே. Thank you, everybody. I love you all. Thank you.